வணக்கம். வர 7ஆம் தேதி வந்து தமிழ்நாடு, கேரளா அப்புறம் கர்நாடகாவுக்கு வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய பேத்துக்கு சந்தேகம் என்னென்னா, ரெட் அலர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. ரெட் அலர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து வர 7ஆம் தேதி வந்து மிக கனமழை பெய்யும், கனமழை அல்லது மிக கனமழை பெய்யும். அதுலேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது, இந்த மழை வெயில் இது எல்லாமே இயற்கை சீற்றம் தான், இதுலேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது அதை வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்ப்போம். வர 7ஆம் தேதி வந்து கன அல்லது மிக கனமழை பெய்யப்போகுது. அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்களுக்கு தேவையான உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம். உணவு வந்து 6ஆம் தேதியாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து முக்கியமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் ரொட்டி, பிஸ்கட் இது மாதிரி பொருட்கள் வந்து மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. கரண்ட் மின் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் கையில் ஒரு வேளை பவர் பேங்க் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பவர் பேங்க் வந்து 6ஆம் தேதியை நல்லா ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுருங்க. ஒரு வேளை உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேர் இருந்தால் 4 பேரில் ஒருத்தரோட மொபைல் மட்டும் ஆனாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த ஒருத்தரோட மொபைல் வந்து சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சுன்னா இன்னொருத்தரோட மொபைல் ஆன் பண்ணிங்க. இந்த மாதிரி சிக்கனமான முறைகளை வந்து கையாளலாம். வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே வரக்கூடான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்களோட வீட்டோட கதவுகளில் வந்து பிளாஸ்டிக் தடுப்புகளை வச்சு தண்ணி உள்ளே வராத மாதிரி தடுத்துருங்க. அதுபோக உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் வந்து ஏதாவது பிளாஸ்டிக் கவர் கிடச்சுன்னா வாங்கி வச்சுங்க. ஏன்னா வீட்டு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க பிளாஸ்டிக் பொருட்களால், ஏன்னா வீணாகாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து பிளாஸ்டிக் பொருட்களால் நல்லா போட்டு இறுக்கமாக டைட் பண்ணிடுங்க. மழை காலத்தில் வந்து உங்களோட உடல் நலத்தை வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் உங்கள் உடல்நலக்கு வந்து ஏதாவது சந்தேகம், உடல்நலம் சார்ந்த ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டதுன்னா உடனடியாக நீங்கள் 104க்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அங்கே வந்து அரசு மருத்துவ அதிகாரிகள் வந்து உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனையை கொடுப்பாங்க. அதுபோக வெள்ள நிவாரண குழுவோடைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வேளை எலக்ட்ரானிக் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான நீரை வந்து முன்கூட்டியே சேமித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைம் அப்போ 7ஆம் தேதி அப்போ உங்களுக்கு வந்து மின் பற்றாக்குறையால் உங்களோட எலக்ட்ரானிக் ஃபில்ட்ரு உற்பத்தியை நிறுத்த வாய்ப்பு இருக்குது. நம்ம சிட்டியில் தானே இருக்கோம். இந்த இந்த மலை ரெட் அலர்ட் வந்து நம்மளை என்ன பாதிப்பு அடைய வச்சுருன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சாதாரண மழை நாட்கள்லேயே நம்ம ஊரில் வந்து சாலைகளில் வந்து மழை நீர் அதிகமாக ஓடும். ஆனால் இப்போ வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்கனால சாதாரணமாக ஓடுறத விட இப்போ கொஞ்சம் அதிக அளவு மழை நீர் வந்து நம்ம சாலைகளில் ஓட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துக்காமல் உங்கள் வீட்டு கீழே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. அதுபோக இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் ரொம்ப நல்லது.